Hi, நான் உங்களோட கோச் மரி. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான நாட் ஈஸி நெக் மொபிலிட்டி ட்ரில்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் நாட் ஈஸி சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் அந்த ட்ரில்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம். ஸோ அதே என்ன எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். சின்ன வந்து செஸ்ட்டில் டச் ஆகணும். அதே டைமில் மேலே எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோர்ஹெட் வந்து பேரல் டு த ஃப்ளோர் ஆர் பிலோ பேரல் போகிறதுக்கு புஷ் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து செர்விக்கல் ஸ்பைனை வந்து பெண்ட் பண்ணாமல் வெறும் தலையை மட்டும் மேலே கீழே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சின் மட்டும் மூவ் ஆகும், அந்த செர்விக்கல் ஸ்பைன்லேருந்தே நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். சைடு வியூல காட்டும் பாருங்க. நிறைய பேர் என்ன என்ன தப்பு செய்வாங்க அப்படின்னா, இந்த சின் தனியா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த லைன் பாருங்க, பின்னாடி நல்லா பெண்டாகி வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே அப் அண்ட் டவுன் தான். லைட்டாக வந்து நெக்கில் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அப் அண்ட் டவுன் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடுல இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல வந்து ஒரு அஞ்சு ஆங்கிள் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டர், லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், ரைட், எக்ஸ்ட்ரீம் ரைட். ஓகே, அடுத்தது ரொட்டேஷன்ஸ் பண்ண போறோம் பாருங்க. இது நார்மல் ரொட்டேஷன்ஸ், சின்ன வந்து ஒரே லைன்ல வச்சு பண்றது. இதுலயே வந்து சின்ன வந்து கீழே ஒரு லெவல்லையும் மேலே ரெண்டு லெவல்லையும் வச்சு நம்ம அதே மாதிரி ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம் பாருங்க. அடுத்தது ஒன் லெவல் அப். நெக்ஸ்ட் இன்னொரு லெவல் அப். அடுத்தது சைட் டு சைட் பெண்டிங் பாருங்க. சின் நல்லா வந்து டக் பண்ணிக்கோங்க, ஷோல்டர்ஸ் நல்லா ஒரு லைன்ல வச்சுக்கோங்க, பேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியா ஃப்ரீயா பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இதுலயே வந்து ஒரு நம்பர் 8 நம்ம டிரா பண்ண போறோம். இமேஜின் சின்ல வந்து ஒரு பென்சில் டிப் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. Okay, watch me. அடுத்து அதர் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே குட். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த 8 வந்து சைடில் படுக்க வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிள், அதாவது இன்ஃபினிட்டி சிம்பிளில் வந்து பென்சிலை வச்சு மார்க் பண்ணுறோம் உங்க சின்ல. ஓகே, அவ்வளோதான்.
ஸோ இது எல்லா ட்ரில்ஸுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய ஜாயிண்ட் மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, நெக் சரௌண்டிங் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க, நோ யூஸ். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.